இந்த வீடியோவில் ரோஸும் சாமந்தியும் வச்சு மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி சாமந்தி எடுத்துக்கோங்க காம்பு இல்லாமல், ரோஸும் இந்த மாதிரி காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ரோஸு, 100 கிராம் சாமந்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம வீட்டிலேயே கட்டிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஊசி நூல் வந்து ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாலை எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய ஊசி இருந்தால் பெரிய ஊசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி நூல் விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா, நம்ம கடைசியாக சாமி ஃபோட்டோ இல்லை சிலைக்கு போடும்போது அதில் மாட்டிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நூல் கோர்த்தி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சாமந்தியில் பேக் சைடில் அப்படி குத்தி முன்பக்கமாக அப்படி எடுத்துருங்க. அதே மாதிரி தான் ஒரு ஒரு பூவை இதே மாதிரி நம்ம ஊசியில் குத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்த பூவோட அந்த காம்பில் கரெக்டாக டைட்டாக கோர்த்துக்கோங்க. ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. நான் மூணு சாமந்தி 7 ரோஸ் அந்த கணக்கில் நான் எடுத்து கோர்த்துருக்கேன். உங்களுக்கு மாலை சின்னதாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க, இல்லை பெரிய சைஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் வச்சு கோர்த்துக்கோங்க. ரோஸும் அதே மாதிரி தான், பேக் சைடில் குத்தி முன்னாடி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த காம்போட நடுவில் சென்டரில் குத்தி எடுத்து டைட்டாக ஒன்று ஒன்று கோக்கும் போது டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அடுத்த ரோஸும் அதே மாதிரி தான். இது ஈஸியாக வீட்டில் நாமளே கோர்த்துக்கலாம். இதுக்கு பூக்கட்ட தேணும்னு அவசியமே இல்லை, நம்ம ஊசி நூலில் தான் கோக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நெருக்கமாக அழகாக கோர்த்துக்கோங்க. அடுத்த பூவும் அதே மாதிரி தான், 3 சாமந்தி 7 ரோஸ் அந்த இதில் நான் கோர்த்துருக்கேன். அடுத்த பூவும் அதே மாதிரி கோர்த்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் அந்த கீழே வரும்போது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாமந்தி கோர்த்துக்கலாம். இப்போ 2 சாமந்திப்பூ கோர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரோஸ். எப்படி நம்ம முன்னாடி கோர்த்தோமோ அதே மாதிரி 7 ரோஸ் கோர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்மளே கோர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் அழகாக வீட்லேயே மாலை ரெடி பண்ணி நம்ம பிடிச்ச சாமிக்கு, நம்ம எல்லா சாமி சிலைக்கு இல்லை சாமி ஃபோட்டோஸ்க்கு அழகாக நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ரோஸாக இந்த மாதிரி கோர்த்துட்டு கீழே நெருக்கமாக கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட உள்ளன் நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளன் நூல்லையும் கோர்த்துக்கலாம், அதுவும் நல்லா நெருக்கமாக டைட்டாக இருக்கும். அடுத்த ரோஸும் அதே மாதிரி. இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் வருது. ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம அழகாக இந்த மாதிரி ரோஸும் சாமந்தி வாங்கி இந்த மாதிரி அழகாக மாலை கட்டி நம்ம சாமிக்கு நாமளே சாத்திக்கலாம். அடுத்து லாஸ்ட் 3 சாமந்தி கொத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சைடு வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. மூணு சாமந்தி 7 ரோஸு அந்த இதில் அதே மாதிரி கோர்த்துட்ட பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் நூல் விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் நான் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட் ஒன் எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி அதே கணக்கில் செகண்ட் அடுத்த சைடும் கோர்த்து எடுத்துக்கோங்க. 2 சைடும் கோர்த்து எடுத்தாச்சு. கொஞ்சம் நூல், 2 பக்கமும் நூல் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ அடுத்து கீழே மாலைக்கு கீழே அந்த கூக்குறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பூ எடுத்துக்கோங்க. கீழ் சைடு பார்த்தா மாதிரி ஒரு ரோஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போ போல் கொஞ்சம் கீழே மட்டும்
கோர்த்தி எடுத்துக்கிட்டு கீழ் சைடு பார்க்குற மாதிரி ரோஸ் வச்சு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுற்றி நாலு பக்கமும் காம்போ உள்ள ரோஸை சுற்றி நாலு பக்கம் கோர்த்து எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு சைடாக. அடுத்து இந்த சைடு அந்த காம்பில் குத்தி எடுத்து வச்சுக்கோங்க, காம்பில் குத்தி ஒன்று ஒன்றா கீழே டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு அதுலேயே வரும், சுற்றி சுற்றி அழகாக நாலு பக்கமும் சுற்றி சுற்றி கொத்திங்கன்னா இந்த பண்டல் மாதிரி ரவுண்ட் அழகாக வந்துடும். அடுத்து சாமந்தி மேலே மூணு சாமந்தி வந்து அதே மாதிரி இந்த சைட்லேருந்து அப்படியே மேலே கொத்தி எடுத்துக்கலாம். இந்த மாலைக்கு கீழே அந்த குஞ்சு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. முடி போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு கொஞ்சம் நூல் விட்டுட்டு முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மேலே நூல் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அந்த மாலையோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போது ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நூல் விட்டுருக்கோம், ஸோ அது ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு நாலு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கீழே கொஞ்சம் அதை எடுத்து சென்டரில் ரெண்டு மாலைக்கும் நடுவில் சென்டரில் டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு சாமந்திக்கும் இந்த ரோஸும் நடுவில் சென்டரில் வரா மாதிரி முடிச்சு போடணும். இதுவும் நல்ல ஒரு நாலு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கட் பண்ணிக்கலாம். மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ அழகாக நம்மளே ஈஸியாக வீட்டில் கோர்த்தாச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.